நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபா இருங்க. இந்த வாரம் நான் போட்ட எல்லா வீடியோஸும் நீங்க நல்லா பாத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அனுப்பிருந்தீங்க, ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்தது. இன்னும் நிறைய நான் வந்து ஸ்நாக்ஸ் போடணும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த மீன் நான் சுத்தம் பண்றதை போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வந்து கான் கிறிஸ்பி கான் போட்டிருந்தேன், மிக்சர் கூட போட்டிருக்கேன், அதெல்லாம் கூட நிறைய பேர் பார்த்து செஞ்சு பாருங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் தொடர்ந்து நிறைய நான் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் போடுறேன். இப்போ இந்த வாரத்தை வந்து நாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பசுமை நிறைந்த நினைவுகள் சொல்லி எங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து மூணு எபிசோட் நாங்க போட்டிருக்கோம், இது நாலாவது எபிசோட். இந்த மூணு எபிசோடு பார்க்காதவங்க, ஒருவேளை புதுசா நீங்க பாக்குறீங்க எங்க சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற எங்களுடைய சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, அப்புறம் ஆன் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் உங்க வீடியோ எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிபிகேஷன் வரும். இது நிறைய பேர் சார்ஜ் நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுல சார்ஜ் எல்லாம் கிடையாதுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களோட கூட எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிபிகேஷன் வரும். சரியா, தொடர்ந்து பாருங்க. இந்த வாரமும் நாங்க வந்து ஒரு பசுமை நிறைந்த நினைவுகளை இது நாலாவது பாகத்தை குறிச்சு நாங்க பேச போறோம். என்ன பேச போறோம்னு சொன்னா, எங்க வாழ்க்கை நடந்த காரியத்தை தான் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். என்ன குறிச்சு பேச போறோம், நம்ம இந்த வீடு எப்படி கட்டணும், இந்த லேண்ட் எப்படி வாங்கணும், அதை பத்தி பேசணும். இந்த லேண்டு 1991 வாங்கணும். அப்ப நம்ம சவுத் சென்னையில இருந்தோம், அங்கிருந்து இதை பாக்குறதுக்காக நான் அங்கிருந்து நான் பைக்ல வந்திருந்தேன் 91. வாழ்க்கையில எவ்வளவு சிக்கனமா இருக்கணும், வாழ்க்கையில நம்ம சிக்கனத்தை கடைபிடிக்கணும். சிக்கனத்தை கடைபிடிக்கணும். நம்மளுக்கு 88 கல்யாணம் ஆச்சு. அப்ப பெட்ரோல் என்ன ரேட்டு, 1 லிட்டர் பெட்ரோல் 9 ரூபாய். 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா, பெட்ரோல் பிளஸ் ஆயில் போட்டா 2.5 லிட்டர் மேல போடுவான். கிட்டத்தட்ட என் பெட்ரோல் ஸ்கூட்டர்ல என் டேங்கே ஃபுல் ஆயிடும். ரொம்ப சிக்கனமா தானமா இருப்போம் இல்லப்பா, ரொம்ப சிக்கனமா இருப்போம். தேவையில்லாத எதுவுமே வாங்க மாட்டோம், தேவையில்லாத இடத்துக்கு நாங்க போகவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இடத்துக்கு ஷாப்பிங்ஸ் எல்லாம் போகும்போது, நிறைய நியூலி மேரிட் கப்பிள்ஸ் எல்லாம் வரும்போது அனாவசியமா காசு செலவு பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு காசு எல்லாருக்கும் நிறைய இருக்கு. உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டணும், ஒரு ஏம் இருக்கணும். எப்படி வந்து அந்த வீட்டை நம்ம முதல்ல இடம் வாங்கிட்டோம், அதுக்கு பிறப்பாடு எப்படி கட்டுறது, அது வந்து எனக்கு முக்கியம் இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். இடத்தை வாங்கிட்டா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, இடம் வாங்கிட்டு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் செலவை நம்ம சிக்கனம். அவங்க சொன்ன மாதிரி செலவை ரொம்ப சிக்கனம் பண்ணும். எப்படின்னா எப்படி சொல்றதுன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. நான் வந்து இவங்க ஆபீஸ் போனாலும் இங்க இருந்து வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. அடுத்தது சாப்பாடு, வெளியில எங்கேயும் அவங்க டீ குடிக்க மாட்டாங்க. நான் டீயோ காபி எதுவுமே வெளியில சாப்பிட, எதுவுமே நாங்க வெளியில சாப்பிட, ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து எதுவுமே எனக்கு கிடையாது. அப்படிலாம் வந்து நாங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நாங்க சேர்த்து வச்சுதான் ஒரு அமௌண்ட்டை நாங்க சேர்த்து வச்சிருந்தோம். சரி, எப்படியாவது வீடு கட்டிடணும். ஆனா எங்களுக்கு என்னன்னா வாடகை வீட்டுல இருந்து அப்படியே இருந்துட்டோம், ஜாலியாவே இருந்துட்டோம். ஆனா ஒரு புஷ் எங்களுக்குள்ள வந்துச்சு, எப்படியாவது வீடு கட்டியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. வீடு கட்டது ஒரு ஒரு பெரிய ஒரு கிரெடிட் யாரு போனோம், என் ஒய்ஃபு தான் போகும். ஏன் கேட்டீங்கன்னா சேலரியை அப்படியே ஒரு அப்படியே கொண்டு வந்து என் ஒய்ஃப் கையில் கொடுத்துருவேன். ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன். அவன் குடும்ப செலவெல்லாம் பார்த்து கரெக்டாக ஒரு டைரியில் அந்தந்த செலவு எல்லாத்தையும் டைரியில் எழுதி வச்சு அதுலேயும் மீதி காசு எடுத்து. அப்போல்லாம் ரொம்ப சேலரிலாம் கிடையாது, எல்லாமே கம்மி தான். வாடகை நாங்கள் முதல் முதல் இருந்த வீட்டினோட வாடகை 250 ரூபா தான். அதுவும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், திங்ஸ் ஃபுல்லாக பத்தும், அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே அந்த வாடகை வீட்டில் பத்தும்ல. என்ன பயணம் சம்பளம் எல்லாமே போயிடும் வாடகை.
அப்புறம் சாப்பாடு செலவு. அப்பெல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ் கிடையாது, ஸ்டவ் தான். கெரோசின் வந்து 10 லிட்டர் வாங்குவோம். ஒரு லிட்டர் வந்து 10 ரூபா நினைக்கிறேன், ஞாபகம் கம்மியா தானோ, சரியா ஞாபகம் இல்ல. ரேஷன் வெளியில வெளி மார்க்கெட்ல, ஆமா ஆமா, 10 ரூபா வாங்குவோம். அதை வந்து 25 பம்ப் ஸ்டவ் வச்சிருக்கோம்ல, பம்ப் ஸ்டவ் கிடையாது, திரி ஸ்டவ் தான். திரி ஸ்டவ் தான். அப்புறம் ஒரு பம்ப் ஸ்டவ் வாங்கி கொடுத்தாங்க? இல்ல இல்ல, திரி ஸ்டவ் தான் வச்சிருந்தேன். அந்த ஸ்டவ் தான், ரெண்டு ஸ்டவ் வச்சுதான் சமைப்போம். அப்போ அந்த அந்த வருமானத்துக்கு அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் எடுத்தோம். இப்படிதான் வெளியில போற செலவுகள், அனாவசியம் வெளியில போய் வாங்கி சாப்பிடுறது, அப்புறம் வெளியில போய் அங்கங்க போய் ஊர்களுக்கு சுத்துறது, எதுவுமே என்கிட்ட கிடையாது. யங்ஸ்டர் நிறைய அன்வான்ட் திங்ஸ்க்கு ரொம்ப செலவழிக்கிறாங்க, காசு 500 2000 காலம் அப்படி ஈஸியா மாத்துறாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒண்ணு என்னன்னா, நம்ம காசு இருக்கு, நம்ம செலவு பண்றது ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஒரு 20 ரூபா, இப்போ 20 ரூபாக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. நீங்க 100 ரூபீஸ் எடுத்துட்டு போய் நீங்க ஒரு காய் கூட வாங்க முடியாது. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலமை. அது 2000 ரூபாங்கிறது நமக்கு, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 2000 நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா. அதனால வந்து காசை வந்து நம்ம இருக்கிற போதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு இருக்கு. அதனால நம்ம எப்ப நமக்கு நமக்கு பலன் இருக்க வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி சம்பாதிக்க முடியும்? அதனால அதை சேர்த்து வச்சாதான் நம்ம அதுல ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். அப்படிதான் இந்த வீடு வீடு வந்து சென்னையில எல்லாருக்கும் அவசியம். அவசியம் நீங்க எந்த ஏரியாவிலும் சரி, மதுரையில இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், ஈவன் நீங்க அப்ராட்ல கூட இருக்கலாம். தெரியல, 1.5 லட்சம் சேர்த்துட்டோம், இடமும் வாங்கிட்டோம், நிர்பந்தம் வந்துருச்சு, கட்டணும்ன்ற சூழ்நிலை வந்தபோது சரி எப்படியாவது கட்டிடலான்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சோம். பெரிய வீடாட்டாலும் எங்க தேவைக்கு எங்களுக்கு போதுமானது. என்ன, ஒரு பெட்ரூம் தான், சிங்கிள் பெட்ரூம் தான், அதுல நாங்க கட்டிதான் நாங்க வந்தோம். எங்களுக்கு வந்து அது கட்டின பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நம்ம இவ்வளவு நாள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்ப நமக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி அந்த வீடோட இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் அப்பா அம்மா சொத்து, அப்பா அம்மாவுடைய பிரதேசம் எல்லாம் சேர்ந்து ஒரு சொத்து இருந்தாலும் நம்ம பேர்ல ஒரு தனி வீடு இருக்கு. சின்னதா எங்க அப்பா நம்ம செப்பரேட் குடும்பம், அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தனி வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவை நம்ம சிக்கன மருந்தா தான் செய்ய முடியும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். நாங்க கல்யாணம் பண்ணோம்னா அப்புறம் வீடு கட்டணும். போறாரு அந்த காலம் சேர்க்கிற நேரம் ஒரு ஹோட்டல் போக மாட்டோம், அனாவசியமாக டீ காஃபி சாப்பிட மாட்டோம். ஏன், எங்க கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனே நாங்கள் சென்னைக்குள்ளதான் போனோம். நாங்கள் 9 ரூபா தான் பெட்ரோல், 20 ரூபா போட்டால் 2 லிட்டர் பெட்ரோல் பிளஸ் ஆயில் போடுவாங்க. மெட்ராஸ் ஃபுல்லா ராணிமாக்கு சுத்தி காமிச்சேன், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் சுத்தி காமிச்சாங்க. நான் மெட்ராஸ் சுத்தி காமிச்சேன், எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா வந்து எங்களை வெளியிலே விட, வெளியில விடாதபடி எங்களை வளர்த்தாங்க. வெளியில போக மாட்டாங்க, என்ன ரஷ் இருந்திருக்கும். ஆனா அப்போ கொஞ்சம் ரஷ்ஸ் எல்லாம் இருந்தது, என்ன பைக்ஸ் கொஞ்சம் போகும், டூ வீலர் கொஞ்சம் போகும், பஸ்ஸஸ் போகும், கொஞ்சம் கம்மியா போகும். இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு ரஷ்ஸ் கிடையாது. அந்த சென்னையில அந்த ஒரு ஃப்ளைஓவர் தான், அண்ணா ஃப்ளைஓவர் மட்டும்தான். பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே மேல நின்னு காமிச்சு இந்த பக்கம் நுகம்பு ஹை ரோட காமிப்பேன், இந்த பக்கம் கத்தீட்ரல் ரோட காமிப்பேன். அப்புறம் அப்படியே பீச்சுக்கு போனோம், பீச் சுத்தி காமிப்பேன். ரொம்ப எங்க போனாலும் சாப்பாடு சாப்பாடு கெட்டி எட்டு போயிருவோம், குடிக்கிற தண்ணி கூட நாங்க எட்டு போயிருவோம். இப்ப கார்ல தூக்கிட்டு போயிடுறோம், அந்த காலம் டூ வீலர்ல போகும்போது கூட ஒரு 5-6 பாட்டில் தண்ணி எட்டு போயிருவோம். கையில சாப்பாடு இருக்கும்,
ஒரு ஃப்ளாஸ்க்ல டீ காஃபி ஏதாவது வச்சிருப்பான். அதனால எப்போ போயிட்டு நைட்டு யார் நம்மளை யார் கேட்க போறா, 8 மணிக்கு வந்தாலும் சரி 9 மணிக்கு வந்தாலும் 20 ரூபா தான் பெட்ரோல். அவ்வளவு சினிமாலாம் பார்த்தவன் தான் நான் ஐயோ அந்த காலம் 60 65ல வந்த படம் 100 தடவை பார்த்த படங்கள்லாம் இருக்கு, 125 தடவை பார்த்த படங்கள்லாம் இருக்கு. அந்த சினிமா ஹீரோ கூட அவ்வளோ அந்த படத்தை அவ்வளோ பார்த்துருக்கேன். ராணிமாவை கூட கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு படத்துக்கு கூட்டு போனேன், ஆனால் தூங்கிட்டான். இப்படி தான் நாங்கள் ஒரு ஏம் இருந்தது எங்களுக்கு, அதாவது வீடு வாங்கணும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏம் இருந்துச்சு. அந்த ஏம் இருந்ததுனால தான் எங்களுக்கு சிக்கனத்தை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தோம். சில நேரங்களில் எங்களுக்கு பலவீனங்கள் வரும்போது அந்த சேவிங்களுக்கு வந்து யூஸ் ஆச்சு. அப்படி தான் சேர்த்து சேர்த்து வச்சு வீடை இடத்த வாங்கினோம். இடமும் ரொம்ப சீப்பாக தான் வாங்கினோம். அந்த அப்போ கூட எங்கக்கிட்ட கையில் பணம் கிடையாது, ஜுவல்ல வந்து நாங்கள் வச்சு தான் வாங்கினோம். அதனால ஜுவல்லுக்கு வந்து ஒரு பவுனுக்கே 300 ரூபீஸ் தான் கொடுப்பான். முன்னாடியே ஒரு கிராமம்ல மோதிரம் வாங்கி வச்சிருந்தேன். அது வந்து 150 கிராம் தான், 150 ரூபா தான். அது ஒரு கிராம் வந்து 150 ரூபா வருமானமும் அந்த நாள்ல கம்மி, வாடகையும் கம்மி, எல்லாமே கம்மி தான். அப்ப அதுலயும் நம்ம சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நாங்க நகையெல்லாம் வச்சுதான் அந்த இடத்த வாங்கினோம். இடம் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் 1.5 லட்சம் கையில வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பத்தல. பிறகு நாங்க வச்சிருந்த நகையை வச்சுதான் கடன் இல்லாம யாருக்கையும் கடன் வாங்காம வீடை கட்டினோம். வீடை கட்டி இப்படி தான் நாங்கள் சேர்த்தோங்க. அதனால் எங்கராக இருக்க பிள்ளைங்க ஒருவேளை இந்த வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா சேவிங் பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைகள் அவ்வளவு செலவழிக்கிறாங்க, அவ்வளவு செலவழிக்கிறாங்க. நாங்கள் போகிற இடத்துலலாம் பார்க்குறோம், பிள்ளைகள் ஷாப்பிங் மாலுக்கு வந்தாங்கன்னா அவ்வளவு செலவழிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸு அனாவசியம் வாங்க மாட்டோம் எப்போவுமே. நான் வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி அப்படின்னு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் கேட்பேன். 500 ரூபா சேரீன்னா 200 ரூபா சேரி போதும். ரொம்ப சின்ன, ரொம்ப லோ பட்ஜெட் சாரி தான், பட் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஏன்னா கேக் வெட்டி தான் பர்த்டே கொண்டாடணும் அப்படி கிடையாது. கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் தான் எடுத்து தான் கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு போகணும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பர்த்டேக்கு சில நேரம் எடுக்காம கூட இருந்திருக்கோம். அப்படி பர்த்டேக்கு அப்படிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். நம்முடைய வருவாய் என்ன அந்த இதை பார்த்துட்டு தான் நான் செலவு பண்ணுவேன். அப்படி பண்ணி தாங்க இந்த சேவிங் பண்ணி வச்சுருந்தோம். சும்மா வந்து நமக்கு காசு யாரும் கொடுத்துட மாட்டாங்க. எங்களுக்கு எங்கே செய்ய, எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இவங்க அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு யாரும் கிடையாது. நான் எங்களுடைய ஏர்னிங் தான், நாங்கள் உழைக்கிற உழைக்கிறத சிக்கனமாக இருந்து சேர்த்து இவங்களும் சும்மா சொல்லக்கூட அனாவசியமாக வெளியில் போய் டீ குடிக்கிறது, அப்புறம் வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்றது, அந்த மாதிரி எந்த ஹாபிட்டும் கிடையாது. இவங்களுக்கு எந்த ஒரு பேடு ஹாபிட்டும் கிடையாது. அதனால நாங்கள் கொஞ்சம் சேவிங் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எப்படிலாமோ இருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைங்க மாலிய பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் அனாவசியமாக வாங்குது, சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஹாபிட்டுமே கிடையாது, எனக்கும் கிடையாது, என் ஹஸ்பண்டும் கிடையாது. அதனால தான் எங்களால் சேவிங் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனாலும் வருஷங்கள் காத்திருந்தோம், எத்தனையோ வருஷங்களில் இடம் வாங்கியிருந்தோம், 91 வாங்கியிருந்தோம். ஆனால் 2009 தான் நாங்கள் இந்த வீடு கட்டினோம். நிறைய பேர் ரெண்டு பேர் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, நிறைய நல்ல ஏர்னிங்லே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இடம் வாங்க முடியல. சில பேருக்கு இடம் வாங்கியிருக்காங்க கட்ட முடியல, சில பேர் கட்டுறாங்க அதுக்குள்ளே போக முடியல. இப்படி நிறைய இருக்குது. வீடுன்றது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. வீடுங்கிறது சில காலகட்டத்தை நம்ம கடந்து தான் வரணும், காத்திருக்க தான் செய்யணும். அதுக்கு வந்து உடனே நம்ம போன உடனே வாங்குறது ஃப்ளாட்ஸ் தான். அது கூட சில டைமிங் எடுப்பாங்க இல்லையா, இவ்வளோ நாள் வேணும், இவ்வளோ நாளுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும், எல்லாமே இருக்குது. அதனால் காத்திருந்தாலும் நம்ம வந்து சேவிங் வந்து ரொம்ப அவசியம் இல்லையா. சேவிங்ஸ் வந்து ரொம்ப அவசியம். சேவிங் இருந்தா தான் நம்ம வீடு வந்து சேவிங்ஸ் சேவிங்ஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே உங்க அவசிய செலவுல நீங்களே குறைச்சிடுவீங்க. சேவிங் பண்ணுன்றது மோட்டிவேஷன் வந்துருச்சுன்னா செலவை நீங்களே குறைச்சிடுவீங்க. இப்ப இன்னைக்கு கூட நாங்க அன்னைக்கு 2-வீலர்ல போகும்போது சாப்பாடு தண்ணி டீ காஃபி எல்லாம் எட்டு போனோம். இன்னைக்கு நாங்க இந்த ஏஜ்ல கார்ல போனா 10 லிட்டர் கேன் தண்ணி வச்சிருக்கேன், 10 லிட்டர் கேன் வச்சிருக்கேன், 300 கேன், 5 லிட்டர் கேன் வச்சிருக்கேன். ரெண்டையும் பின்னாடி சீட்ல வச்சு ஒரு கீழே கீழே விழுந்துற போது கெட்டியும் வச்சிருக்கேன் கார்ல பேக் சீட்ல.
சாப்பாடு நல்ல டிஃபன் கேரியரில் அழகான டெலிஷியஸ் சாப்பாடு தான் ராணிம்மா செஞ்சா டெலிஷியஸ் சாப்பாடு ஃப்ளாஸ்க்ல டீ காஃபி ஸ்நாக்ஸ் வேற சொல்லவே வேண்டாம் மிக்சர் பிஸ்கட்டு எது வேணாலும் எடுத்துக்கிடுவான் ஜாலியாக ஒரு கேப்பையும் போட்டுக்கிட்டு சில பெட்ரோல் பங்க் ரொம்ப டீசெண்டா இருக்கும் அதுல அழகா பெட்ரோல் போட்டு வண்டி நல்ல நிழல்ல பார்க் பண்ணிட்டு அழகா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு கார்லயே ஒரு தூக்கம் போட்டு தெரியாமஸ்ட் சொல்லி இன்னைக்கு ஏமாத்துறவே நிறைய பேர் இருக்காங்க அதனால போஸ்ட் ஆஃபீஸில் சேருங்க நானும் போஸ்ட் ஆஃபீஸில் நான் சேர்ப்போம் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்க்கல நல்லா ரெப்யூட்டட் நேஷனலைஸ் பேங்க்ல சேர்த்து பிள்ளைகளாக நீங்கள் நல்லா சேஃப்டியாக இருக்கணும் இது எங்களுடைய கைண்ட் அட்வைஸ் கைண்ட் சஜஷன்ஸ் இது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணது இது இது இத்தனை இவ்வளோ வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சிக்கனமாக இருக்கு வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடின்னு ஒரு பழமொழி மாதிரி ஒரே நாள் இப்படி கசக்கி தொடர்ந்து போகும் இல்லைன்னா நான் பெட்டில் கையில் சிகரெட் பாக்கெட்டும் தீப்பிடி தான் அப்படி இருந்தோம் அப்படி கசக்கி தருது இப்போ டேவலப் ஓ வேற வேற எந்த ஒரு ஹேபிட்டும் கிடையாது ஏன்ட கல்யாணம் மாதிரி இருந்தது சிகரெட் ஸ்மோக்கிங் இருந்தது சினிமா அப்படி சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் வந்து சினிமா பார்த்தா அவ்வளோதான் ஒரு பைசா கூட மிஞ்சாது அப்போ ரஜினிகாந்த் படம் பிளாக்ல டிக்கெட் வாங்கினா 20 ரூபா தான் அடுத்த வாரிசு படம்லாம் பார்த்துருக்கேன் 20 ரூபா பாலாபிரியா தியேட்டரில் இப்போ 20 ரூபா வச்சு நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் கூட வாங்க முடியாது பிளாக்லாம் நீங்கள் 200 ரூபா 300 ரூபா ஆகும் 2000 ரூபா ஆகும் நினைக்கிறேன் 200 300 கிடையாது நமக்கு தெரியல நம்ம வருஷங்கள் ஆயிடுச்சு நமக்கு தெரியல இப்போ இருக்க பிள்ளைங்க வேணா கேட்டோம்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ காசு கமெண்ட் பண்ணுங்க அந்த காசு இருந்தால் நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா முதல்ல யோசிங்க 10 நாள் அந்த ஒரு மூவியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க 10 நாள் நீங்கள் உங்கள் நான் அப்படிதான் யோசிப்பேன் ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணா கூட இந்த ஐம்பது ரூபா இருந்தா நம்மளால ரெண்டு நாள் மெயின்டைன் பண்ண முடியும் இதை செலவு பண்ணணுமா அல்லது செலவு பண்ற விதத்துக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஒரு கிலோ மட்டன் ரெண்டு ரூபா 90 பைசா 50 பைசா பிரஷர்ஸ் எண்ணூறு ரூபா விக்குது பாருங்க எங்க போயிட்டு இருந்தோம் எவ்வளவு பாருங்க நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சு 9 ரூபா பெட்ரோல் அப்ப புடவை எங்க அப்பா சொல்லுவாங்க இல்ல 9 ரூபா பெட்ரோலா ஸ்கூட்டர் எவ்வளவு இருக்கான் எப்ப 10000 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாங்கினியா மிரண்டு போயிட்டாங்க 10000 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாங்கினியா மிரண்டு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பைக் என்ன விலையாது 75 ரூபா 75 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோ
சேலரி நல்லா ஏறிடு. ஆனா அந்த சேலரியில நீங்க என்ன நினைச்சீங்கனா முடியும். அன்பு பிள்ளைகளே, நீங்க நினைச்சீங்கனா நினைங்க, கண்டிப்பா நினைங்க, சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணீங்கனா உங்க லைஃப் பிற்காலம்
யாரையுமே நம்பி இருக்க வேண்டியது இல்ல. எல்லாரும் கை விட்டுறோம், கையில பணம் இல்லைன்னா எல்லாரும் கை விட்டுருவான். பெத்த பிள்ளைகளே கை விட்டுரும், கூட பிறந்தவே கை விட்டுருவான். பணம் பணம்ன்றது தேவைதான். கல் கருவறையிலேருந்து கல்லற வரையும் பணம் தேவைதான். அதனால அந்த பணத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நம்மளுக்கு எதுவும் லாட்ரி போடல, நம்ம எங்கேயும் போய் அகடாவடி பண்ணி நம்ம சம்பாதிச்சிட்டு வரல. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு பணம் கொடுக்குறாரு, சம்பளம் கொடுக்குறாரு. அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், புத்தியாக நடந்துக்கணும். புத்தி உள்ளவன் தான் வீட்டை கட்ட முடியும், இல்லைனா பிற்காலம் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா இவங்களுக்கு ஒரே பொண்ணு தான் இல்லைப்பா, அவள் ஐடியில் இருக்கா, அவள் சேலரியே நல்லா சேலரி வாங்குறான். அவளுக்கு நாங்கள் கொடுக்குற பாக்கெட் மணிலேயே அவள் அவள் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவளுக்கு ஒரு செலவு கிடையாது. செஞ்சிருக்காங்க அவங்க எப்படிலாம் சேவ் பண்றாங்க, அப்ப நம்மளும் அப்படி செய்யணும், நமக்குன்னு ஒரு லைஃப் வரும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சேவ் பண்ணுவோம். அதனால நம்ம தான் முன்மாதிரியா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. எப்படி அந்த பாக்கெட் மணி அவன் சேவ் பண்ற, அவளுக்கு செலவு ஒன்றும் கிடையாது. கேப் வந்து கூட்டு போயிருது, வீட்டு வாசல்ல வந்து கூட்டு போயிருது, வீட்டு வாசல்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுறான். ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வீட்டுக்குள்ளதான் வரணும், வேற 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 நடக்கிற வேலையே இல்லை, நடக்கிற வேலையே இல்லை. அதனால எல்லாம் கட்டி விட்டுறோம், ஃபுல் டைட்டா கட்டி விட்டுறோம், சாப்பிட்டு நீட்டா வந்துடுறேன். அதெல்லாம் இப்பவே சேவ் பண்ண கத்துக்கிறா பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அன்பு பிள்ளைங்களே நல்லா சேவ் பண்ணுங்க. சில பேர் எப்படி லேவிஷஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படின்னு தெரியாமல நம்ம நான் எங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துருக்கோம். ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்கார்னா நாங்கள் அவனை கண்டுக்கவே மாட்டோம், அவன் கூட லிங்கே வச்சுக்கிட மாட்டோம். கொஞ்சம் ப்ரௌடாக பேசுகிறான், ரொம்ப தௌலத்தாக பேசுகிறான்னா அவன் வீட்டு வாசலில் மிதிக்கவே மாட்டோம், டெலீட் பண்ணிடுவோம், டெலீட் பண்ணிடுவோம். அவன் கூட சேரவே, சுனாமன் கூட சேரவே மாட்டான். சிம்பிள் லைஃப், உண்மையான லைஃப். அவன் இந்த மாதிரி ஆட்கள் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் இன்டிமேட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு வந்துடும். இன்னைக்கு இந்த நிறைய பேர் எப்படி லேவிஷஸாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மேரேஜ் வரும், ஒரு ஃபெஸ்டிவல் வரும், ஒரு கிறிஸ்மஸ் வரும், இல்லைனா பிள்ளைகளை நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு தீபாவளி வரும், உங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும், ஒரு பர்த்டே வரும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு. அப்பா இவ்வளோ பெரிய பட்டுப்பூடை வாங்கிட்டாடா, ஒரு 4 இன்ச்சுக்கு வாங்கிட்டாடா, ஆஹா நான் வாங்குறேன் பேரடி, ஒரு மூலத்துக்கு பட்டு அது இந்த இஎம்ஐல வாங்கும், அது செலவாயிருதா? ஆமா செலவாயிடும்ல. ஆமா அப்பா என்ன 4 முளத்துக்கு பட்ட நான் வாங்குறேன் பாரு, ஒரு முளம் பட்டு இவ்வளவு நீள ஜருக மட்டும் இருக்கணும், கட்டிட்டு அப்படி போடுறோம். அது என்னால முதல் கொஞ்சம் கேஷ் கொடுப்பாங்க, அப்புறம் இஎம்ஐல ஸ்வாயிங் 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 அது புடவை டபுள் ரேட். நம்ம இருந்த இடத்துல ஒருத்தர் இஎம்ஐ கார்டு வச்சு வாங்கிட்டு அப்புறம் கடைசியில கடன் ஆகி அவர் இடத்து விட்டே காலி பண்ணி போயிட்டாருல, அவர் அந்த இஎம்ஐ கட்டக்குள்ள அந்த புடவையை கழிச்சு போச்சு, ஆசைப்பட்டு ஒய்ஃப் வாங்கி கொடுத்தார். அது அதாவது சிக்கனமா இருக்கிறதுக்கு முதல் காரணம் அது ஒய்ஃப் கையில தான் இருக்கு. ஒய்ஃபு மட்டும் அது சிக்கனத்துக்கு ஒத்துழைக்கலன்னா ஜென்ஸால சேர்க்க முடியாது. அதுக்கு ஜென்ஸுக்கு அந்த பாரமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஜென்ஸு சேலரி வாங்கணும்னா நேரம் இப்போ எல்லாரும் எங்கே போறீங்கன்னு எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நேரம் நீங்கள் எங்கே போறீங்கன்னு. ஏன்னா இப்போ நீங்கள் கேஷ் எடுத்து கூட மாட்ட வேண்டியதில்லை, எல்லா ஷாப்லேயும் வச்சிருக்கான், தேய்க்கிறது வச்சிருக்கான், எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிட்டு 6 மணிக்கு கம்பெனி முடிஞ்சுனா வீட்டுக்கு 10 மணிக்கு வாரீங்க, மெதுவாக எல்லாம் தெரியும் எனக்கு, எல்லாம் தெரியும். அன்பு பிள்ளைகளே எங்கள் லைஃப்பை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடுங்க, சேஃபாக இருந்துக்கணும், முதல் சிக்கனமாக இருந்துக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக. எதிர்காலம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக போகும், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக போகும். இன்றைக்கி நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், இப்போ நீ என் கூட இப்போ ஒர்க் பண்ணுறவன், இப்போ என் கூட ஒரு எங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு, நான் ஹெச்ஆர் ஹெட்டு, என் கீழே ஒர்க் பண்ணுற ஒருத்தன் சொல்கிறான், சார் எங்களால் ஒரு இடம் கூட வாங்க முடியல சார்ங்கிறான், இடம் வாங்க முடியலங்கிறான், இடமே இல்லையே, ஏதாவது ஒரு கால் கிரவுண்டு இருந்தால் கொடுங்க, எங்கே இருந்தால் சொல்லுங்கன்றான். நம்ம எவனையும் சொன்னால் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னா நாளைக்கு நம்ம பேர் வந்து எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லு, நீ கால் கிரவுண்டு கூட அவனால் வாங்க முடியல. ஏன்னா அவனுக்கு இருக்க ஹேபிட் வந்து தண்ணி ஸ்மோக் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ காசு செலவழிச்சான். சரிங்க, அவனும் வேலை செய்கிறான், அவன் ஒய்ஃபும் வேலை செய்யுது,
அவருக்கு ஒரே ஒரு சின்ன டாக்டர் தான்ப்பா, மாமனார் மாமியார் ஹெல்ப் வர, மாமனார் மாமியார் ஹெல்ப் வர. அவ்வளோ இருந்தும் சார் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் சார், இப்போ சஸ்பென்ஸில் கொஞ்சம் ஒரு 2000 ரூபா கொடுங்க சார். ஒரு தடவை நான் உட்காந்து தெரியாதனமா என் பேர்ஸில் இருக்கு எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எண்ணி பார்க்குறத பார்த்துட்டு சார் கொடுங்க சார், கரெக்டாக அந்த அமௌண்ட்டையும் கேட்குறான் என்றது நான் பார்க்குறதுன்னு இல்லையா, அவன் பார்த்துட்டான் கரெக்டாக அந்த அமௌண்ட்டை கொடுங்க சார், நான் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும் சார்னு சொன்னால் சரி கொடுத்துட்டேன். சேலரி வாங்கணும் கொடுத்துடணும்னு இருந்தேன், சேலரி அவனுக்கு எல்லாருக்கும் பேங்க்கில் கொடுத்துருந்தா பேங்க்கில் வாங்கிட்டு அடுத்த நாள் தரேன், நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கட்டேன் அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அடுத்த நாள் திரும்ப 5000 ரூபா கட்டான், இல்லை நான் ஏன்னா என்ன பண்ணுறாங்க வாங்கி பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ்லாம் கட்டல, ஃபீஸ் கட்டலை. அவன் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறான், சார் அவர் கேட்ட பணமே கொடுக்காதீங்க, அவர் ரொம்ப தடி போடுறாரு காசே கொடுக்காதீங்க, இப்போ காசே கொடுக்குறாங்க, அதனால் அனாவசியமாக செலவுகள் அப்படி தான் போதும். இன்னைக்கு செலவழிக்கும் போது காசு ஸ்பீடாக செலவழிஞ்சிடும். நீ பேங்க்ல 10000 ரூபா வச்சு செலவழிச்சு பாருங்க 5 நிமிஷத்தில் காலி. நீ 1 லேக் வச்சு செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா புஷும் போயிடும். ஆனால் நீங்கள் அந்த 1 லேக் இல்லை 10000 ரூபாய் சேமிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படும், சிறுக சிறுக தான் சேமிக்கணும், சேமித்து வச்சு வச்சு பாதுகாக்கணும், செலவை குறைக்கணும், ஆசைகளை குறைக்கணும், ஊர் சுற்றுறத குறைக்கணும், பொருள் அனாவசியமான பொருள் வாங்குறத குறைக்கணும், குறைக்கணும். அப்படிலாம் இருந்தால் தாங்க வீடு கட்ட முடியும். இவன் வீட்டில் இது இருக்கா உடனே நம்ம டிவி இம்மாம் பெரிய டிவியை வாங்கி சோறில் மாட்டிடும். நீ இவ்வளோ ஒன்றில் பார்த்தாலும் அதான் தெரியும், இம்மாம் பெருசில் பார்த்தாலும் அதான் தெரியும். ஸ்டேடியத்தில் உட்காந்து நான் கிரிக்கெட் பார்த்துருக்கேன், அதே கிரிக்கெட் தான் டிவிலையும் காணும், எதில் உட்காந்து பார்த்தாலும் இல்லை இதில் உட்காந்து பாரு. இன்னொருத்தரை பார்த்துட்டு நம்ம வீட்டில் சேர்க்கவே கூடாது, மகா பெரிய தப்பு. அவங்க வீட்டில் அது இருக்கு அதனால எனக்கு வேணும், ஏன்னா என் நம்ம வீட்டில் என்ன நம்ம நிலைமை என்ன நம்ம சூழ்நிலை என்ன அதை தாங்க நம்ம பார்க்கறோம். அப்படி பார்த்து நம்ம வழங்கி பழகிக்கோங்க. நம்ம கார் விற்கிறோம் இன்னொருத்தர் எப்படி அந்த காரை போட்டுட்டு இஎம்ஐல வேற கார் வாங்கினார், அதுதான் சொன்னேன். நம்மளுடைய தகுதி என்னன்றதை வந்து நம்ம பார்த்துட்டு உணர்ந்துட்டு இவ்வளோதான் நம்ம முடியும், இதுக்கு மேலே முடிஞ்சா நம்ம கடனாளின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணாதான் கொஞ்சம் நம்ம கையில் பணம் இருந்தாதான் அல்லது நகை இருந்தாதான் நம்ம வீடு கட்ட முடியும். நம்ம இல்லைன்னா இஎம்ஐயில் போட்டு கட்டுறாங்க நிறைய பேர் வாங்குறாங்க ஃப்ளாட்ஸ்லாம் நிறைய பேர், அப்போ கூட கொஞ்சம் சேவிங் வேணும். சேவிங் இருந்தாலும் நீங்கள் முதல்ல பணம் கட்ட முடியும், அப்புறம் பேங்க்கில் வந்து உங்களுக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் நமக்கு சேவிங் வந்து ரொம்ப அவசியம். நாங்கள் அப்படி தான் சிறுக 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 சேர்த்து தாங்க எங்கள் வீட்டை நாங்கள் பிக்னஸாக மேரேஜ் ஆகி உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது 1 கிராம் தங்கம் 180 ரூபா, இன்னைக்கு 5180 ரூபா பார்த்துக்கோ, 1 கிராம் வெறும் 189 ரூபீஸ், இன்னைக்கு 5100 சம்திங் பார்த்துக்கோ. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணா வெளியில அவங்க வந்து கொடைக்கானல் போனாங்க, அவங்க குற்றாலம் போனாங்க, அவங்க அங்கே போனாங்க, அதனால நான் அப்படி நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்க கிட்ட வசதி இருக்குது போகிறாங்க, நமக்கு அதுக்காக நம்ம அவங்க கூட போட்டி போடவே கூடாது. நமக்கு எப்போ நான் இது வரைக்கும் இவ்வளோ நாளாக இருக்கு எங்களுக்கு கொடைக்கானலே தெரியாது, புளியை பார்த்து பூனை சூடு போட்டு போடக்கூடாது. இவ்வளோ நாளாக இருக்குது, இத்தனை வருஷம் எனக்கு 33 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆகி, ஆனால் இது வரைக்கும் நான் கொடைக்கானல் பார்த்ததே கிடையாது. சொல்கிறேன் ஏன் இதை நான் சொல்றேன், அது நீங்க பார்க்காம இருப்பீங்க, அப்படி கிடையாது, அப்படி நான் சொல்ல வரல, அது நம்மளுடைய தகுதியை பார்த்துட்டு நம்ம போகலாம், எங்களுக்கு முடியாது. ஊட்டி நான் கூட தான் போயிருங்க, ஊட்டி போயிருக்கேன், ஸ்கூல்ல நான் படிக்கும் போது கொடைக்கானல் கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்கே என்ன இருக்கு ஃபால்ஸ் இருக்கு, ஊட்டியில போனா குளிரும், எல்லாம் மலை பிரதேசங்க, அங்க பார்த்தா பனியா இருக்கும், என்ன சென்னை ஜாலியா இருக்கும், சுட்டு செலவழிதான் போகும்போது ஜாலியா போவீங்க. வீட்டுக்காரர்களை எங்கேயுமே கூட்டு போக மாட்டாருங்க, அங்க இருக்கிறத இங்க இருக்கு இங்கே இருப்போம் ஜாலியா, வேணாம் மிஞ்சி மிஞ்சி போனா பீச் கூட்டு, அதுக்கு பீச் கூட கூட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு எங்க லைஃப்ல என் மகளுக்கு எங்க மகளுக்கு எப்படி நாங்கள் சேமிப்பை கற்றுக் கொடுத்தோம் அதே போல நீங்க எல்லாரும் எங்களை அம்மா அப்பான்னு சொல்றீங்க, அதனால அன்பு பிள்ளைகளே ஒரு அன்பு கட்டளையா சொல்றோம், சேமிக்க பழகுங்க, உங்க பிள்ளைகளுக்கும் சேமிக்க சொல்லிக் கொடுங்க, சின்ன வயசுலயே சொல்லி கொடுங்க, அது ஒரு பொருளை பார்த்தா ஆசைப்படும் கேட்கும், எனக்கு அது வேணும்னு ஒத்த காலில் நிற்கும், ஒத்த கால் நடிச்சுன்னா வாங்கி கொடுக்காங்க, வாங்கி கொடுத்துட்டேடாக்கும் நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். சின்ன வயசுலயே நம்ம கஷ்டத்தை சொல்லி சொல்லி தான் வளர்க்கணும், சிக்கனத்தை சொல்லி வளர்க்கணும், ஒரு உண்டியில வாங்கி கொடுங்க, அதில் பணத்தை சேவ் பண்ண, அதுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணி அது பேங்க்குக்கெல்லாம் போக தெரியாது, ஒரு உண்டியில வாங்கி கொடுங்க, நம்ம தான் அதுக்கு சேவ் பண்ண காசு கற்றுக் கொடுக்கணும்,
காசும் கொடுக்கணும் சேவ் பண்ணி வைக்கணும் அந்த பழக்கம் அதுக்கு லைஃப் லாங்கா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அது பிள்ளைங்க சொல்லி என்னம்மா சொல்றேன் இது நீங்க பேரண்ட்ஸா எங்களை நினைக்கிறதுனால ஒரு அன்பு கட்டளையா உங்களுக்கு சொல்றோம் நல்லா சேவ் பண்ணுங்க எல்லாரும் சீக்கிரம் ஒரு வீடை கட்டி வீடு நிறைய பேர் பிள்ளைகள் நீங்கள் வச்சிருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்ல நாங்கள் கட்டின மாதிரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இருந்திருப்பீங்க நிறைய பிள்ளைகள் எங்களை விட பெரிய வீடு கட்டியிருப்பீங்க காட் பிளெஸ் யூ ஆல் இன்னும் சில பிள்ளைகள் சேவ் பண்ணி வீடு கட்டினீங்கன்னா எங்களையும் கூப்பிடுங்க நாங்கள் வரோம் கண்டிப்பாக டைப்ஸே கொடுங்க அது உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் சொல்லி சொல்லுங்க நாங்கள் வரோம் சரியா வந்து மூக்கு பிடிக்க ஒரு நாள் ஷார்ட் போகிறோம் டோர் போட மாட்டீங்களா கண்டிப்பாக கூப்பிடுங்க நாங்கள் கண்டிப்பாக வரோம் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க வீடை கட்டுறீங்க உங்கள் ஏ உங்கள் கோலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுறீங்க சரியா இவ்வளோ நேரம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த சேமிப்பு குறித்து உங்ககிட்ட பேசணும் இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து பர்சனலாகவே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து நீங்கள் பேசுறது நீங்கள் எங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நீங்கள் சமைக்கிறது நிறைய டிப்ஸ் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் எங்களை அம்மா அப்பாவுன்னு வந்து அன்பாக நீங்கள் கூப்பிட்றீங்க உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இதை நாங்கள் ஷேர் பண்ணோம் எல்லாருக்குமே சேவிங் இருக்கும் எல்லாரும் ஒரு ஒரு விதத்தில் சேவ் பண்ணுவோம் அது வந்து வீடு மாத்திரம் இல்லை ஒரு வேளை வந்து நகையாக இருக்கலாம் அல்லனா வந்து ஒரு ஒரு வண்டி வாங்குறதா இருக்கலாம் காரு பைக் அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம் நீங்க அப்படி ஏதாவது ஒரு மோட்டிவோட நீங்க சேர்த்து வச்சு நீங்க வாங்கி அம்மா நாங்க வாங்க போறோம் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒருவேளை இது எங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்துல ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால பிளஸ் பண்ணுவோம் ஆமா அதனால நீங்க கடன் தான தயவு செய்து வாங்காதீங்க எதுவுமே வந்து கடன் வாங்காதீங்க உங்க தேவைக்கு மிஞ்சி நீங்க பொருட்களை வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்து வைங்க ஏன்னா காலம் ரொம்ப பொன் போன்றது இப்போ கொரோனாவில் பார்த்து பாருங்க நம்ம ஓரளவுக்கு நிறைய பேர் நான் கூட நிறைய பேர் வாஸ்து பார்த்தேன் நிறைய சேனலில் உள்ளவங்க ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இந்த கொரோனாவால் நாங்கள் நிறைய சேவ் பண்ணோன்னு உண்மையில் அது கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய நேரம் வெளியில் போக முடியல பொருட்கள் வாங்க முடியல சினிமாவுக்கு போக முடியல மாலுக்கு போக முடியல அதனால் எங்களுக்கு அந்த காசுலாம் எங்களுக்கு செலவாயின்னு ஒரு யூடியூபர் போட்டிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி வந்து இதை நம்ம எப்போதுமே ஃபாலோ பண்ணுவோம் இந்த கொரோனா மாத்திரம் இல்லை இந்த டைம் மட்டும் மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம இதை கை கொண்டோம்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பிற்காலத்தில் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த சிக்கனத்தை குறித்து நாங்கள் நிறைய பேசிட்டோம் எங்களோட வாழ்க்கையில் நடந்த காரியத்தை என் ஹஸ்பண்டு நானும் நிறைய காரியம் பேசிட்டோம் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பாய் 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 காட் பிளஸ் யூ